Hi friends, in the video le compound words paaka porom. In the topic la ande general English la pathingana oru 2 to 3 marks kepanga. So mostly English grammar cover pandradhana first vandu 10th standard grammar cover pannidunga. Adula vandu mostly ella grammar um cover aagidudhu. So idu cover aagura book enna pathingana 10th book page number 133. So first compound words na enna nu therinjipom. So, அதுக்கான definition இங்க கொடுத்திருக்காங்க. A compound word is a noun, a verb or an adjective made of two or more words or parts of words. It is written as one word or as words joined by a hyphen. So, compound words என்றது என்னன்னா ஒரு வேர்டா இருக்கும். அந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா எய்தர் நவுன் ப்ளஸ் வேர்பாக இருக்கும், இல்லை வேர்ப் ப்ளஸ் நவுனாக இருக்கும், இல்லை நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு கிராமட்டிக்கலாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு வேர்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு வேர்டை எடுத்து ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நிறையா எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க புக்கில், இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ மேட்ச் ஏ அண்ட் மேட்ச் பின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏர், ஆப்போசிட்டில் பி, பியில் வந்து போர்ட்னு இருக்குது. ஸோ ஏர் போர்ட். நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு வேர்ட் கொடுத்துட்டு இதில் வந்து கிராமட்டிக்கலாக வேர்ப் ப்ளஸ் நவுனா இல்லை நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நவுன் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அது கீழே ஒரு ஃபோர் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து கிராமட்டிக்கலாக எது மேட்ச் ஆகுதுன்னு. ஸோ மோஸ்ட்லி இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணுற ஏரியா தான். உங்களுக்கு ஒரு இப்போ நவுன் ப்ளஸ் வேர்ப் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் அந்த வேர்ப் கண்டுபிடிக்க தெரியலனாலும் நவுன் வந்து எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அதனால் இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி யாருக்கும் மார்க்கு போகிறதில்ல. ஓகே, இங்கே எல்லாமே மேட்ச் பண்ணிடலாம். ஸோ யாருக்கு வந்து போர்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் ரிட்டன்னு வரும். ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப்லேயும் கேட்குறாங்க, இதே மாதிரி மேட்ச் ஏ கொடுத்து மேட்ச் பி கொடுத்து ஸோ அது கரெக்டான மேட்சும் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓவர், ஓவர் ஸோ ஓவர் லோடுன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் சைல்டு, சைல்டுனா சைல்டுஹுட் வரும். சேஃப், சேஃப்க்கு சேஃப் காட்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் மூன், மூன்னா மூன் லைட். ரிவர், ரிவர் பெட். நெக்ஸ்ட் ஒன் டைப், டைப்க்கு டைப் ரைட் வரும். நெக்ஸ்ட் ஒன் லேண்ட், லேண்டுக்கு லேண்ட்மார்க். ஸோ இதெல்லாம் பேசிக் ஒன். ஸோ இந்த டைப்பில் தான் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நவுன் ப்ளஸ் நவுன். ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறது தான், சீ ஃபுட், ஸ்டார்லைட், ஸ்கூல் பாய். ஸோ இதை வந்து கிராமட்டிக்கலாக வந்து பிரித்து பார்த்தோன்னா அதில் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, நவுனா வேர்பா அப்ஜெக்டிவா, அதுதான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ புக்கில் கொடுத்துருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சி ஃபுட், ஸோ சி என்றது நவுன், ஃபுட்ன்றது நவுன், ஸ்டார்லைட், ஸ்கூல் பாய். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுன். ஸோ வேறு என்ன வேர்ட்ஸ் நவுன் ப்ளஸ் நவுன் இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். டேக்ஸ் பேயர், ஸோ பேன்னு இருக்கிறதுனால அது வந்து வேர்ப் அப்படி தான் நினைக்கக்கூடாது. பேயர், பேயர்னு வரும்போது அது நவுன் ஆகிடும். ஸோ டேக்ஸ் பேயர், பிக்சர் புக், என்ஜின் டிரைவர், கிரிக்கெட் பால், சன்லைட், ஃபோர்ஸ்ஃபுல், பியூட்டிஃபுல், சில்க் சாஃப்ட், பிக்சர் பர்ஃபெக்ட், ஏஜ்லெஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுன். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நார்மலாக பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸாக பிரித்து பார்க்க ஆரம்பித்தாலே ஈஸியாக வந்து எது நவுன், எது வந்து அட்ஜெக்டிவ், எது ஜெரன், எது வேர்ப் எல்லாமே ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னென்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுதான் அட்ஜெக்டிவ். நவுன்னா என்னென்னா நம்ம நார்மலாக பார்க்குற ஒரு பொருள், பெயர், இடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நவுனில் வரும். ஸோ அப்ஜெக்டிவ்னால் என்னென்னா நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும், அது எப்படிப்பட்டது, நல்லதா கெட்டதா, அழகாக இருக்கா அழகா இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதோடய கேரக்டர் சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ். ஸோ இதில் எல்லாமே பாருங்கள், ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வர்றது மட்டும் ஒரு கேரக்டர் சொல்கிறதா இருக்கும், குட், சாஃப்ட்,
ஜென்டில். ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பார்ப்போம். குட்வில். ஸோ குட்வில் என்றது நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வில்னு வர்றதுனால அது என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. வில் என்றது பார்த்திங்கன்னா விருப்பம். ஸோ அது வந்து இங்கே நவுனில் தான் வருது. குட்வில், சாஃப்ட்வேர், ஜென்டில்மேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜரன் ப்ளஸ் நவுன். ஸோ ஜரன்னா என்னென்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ வேர்ப்னா என்னென்னா ஒரு ஆக்ஷன்ஸை வந்து குறிக்கிறதாம். ஸோ நார்மலாக வந்து ஒருத்தவங்க விளையாடுறாங்க, ப்ளே என்றது பார்த்திங்கன்னா அது ஒரு வேர்ப். ப்ளேயிங், ப்ளேடு, இஸ் ப்ளேயிங், வாஸ் ப்ளேயிங், வேர் ப்ளேயிங். ஸோ இந்த மாதிரி அந்த வேர்ப் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம டென்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேர்பில் ஒரு ஐஎன்சி சேர்ந்தால் அதுதான் வந்து ஜரன். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா ஐஎன்சி எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஜரன்னா அதை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஸ்விங் மிஷின், வாக்கிங் ஸ்டிக், ஸோ எல்லாமே பாருங்கள் ஐஎன்சி இருக்குது. அதனால் இது வந்து ஜரன். அண்ட் மிஷின், ஸ்டிக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்தையுமே சொல்லாது. நார்மலாக ஒரு பொருள்னால் ஒரு பொருள், அவ்வளோதான். அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது வந்து அட்ஜெக்டிவ் ஆகிடும். அந்த பொருள்னா அந்த பொருள், அந்த பெயர்னால் அந்த பெயர். ஸோ அந்த ஜென்ரலாக அப்படின்னு சொன்னால் அது வந்து நவுன். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ் எப்படியோ, அதே மாதிரி வேர்பை டிஸ்கிரைப் பண்ணவும் ஒருத்தவங்க இருக்காங்க, அதுதான் யாருன்னா அட்வெர்ப். ஸோ நார்மலாக ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குறோம். அந்த பட்டர்ஃப்ளை என்றது என்னென்னா அங்கே வந்து நவுன். அந்த பட்டர்ஃப்ளை அழகாக இருக்கா எப்படின்னா அதை வந்து பியூட்டிஃபுல் அந்த மாதிரி சொன்னோன்னா அதுதான் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ். அந்த பட்டர்ஃப்ளை பறக்குது, ஃப்ளைனா வந்து அங்கே வந்து அது வேர்ப். ஸோ அந்த வேர்ப் அது வந்து எப்படி பறக்குது, ஃபாஸ்ட்டாக பறக்குதா, ஸ்லோவாக பறக்குதா. ஸோ அதோட அந்த ஆக்ஷனை வந்து இன்னும் ஒரு படி தாண்டி நம்ம டிஸ்கிரைப் பண்ணால் அதுதான் அட்வெர்ப். ஸோ இங்கே வந்து சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலாக வந்து சி பார்க்கறது அப்படின்னா அது வந்து ஒரு வேர்பாக இருக்கும். அந்த எல்லா வேர்ட்க்கும் பார்த்திங்கன்னா வேர்ப் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும், அட்வெர்ப் இருக்கும், நவுன் இருக்கும். ஸோ சி என்றதே என்னென்னா வேர்ப். அந்த வேர்ட்க்கு நவுன் என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ நவுன் என்னன்னு பார்த்திங்கன்னா சைட்டு. ஸோ அதனால தான் இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் வந்து நிறைய நம்ம சால்வ் பண்ண தான் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்ன்றது அங்கே ஒரு ஆக்ஷன்ஸை இன்னொரு தாண்டி டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது அட்வெர்ப்னு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அது வந்து அட்வெர்ப் ப்ளஸ் நவுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் பாருங்கள், இன் அவுட்டு. ஸோ இன் அவுட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ப்ரிப்போசிஷன்ஸில் தான் பார்ப்போம். ஸோ இன் அவுட் என்றது கூட அட்வெர்ப். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எது தான் வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சைட், அவுட் போஸ்ட், இதை தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட், இது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நவுன் வச்சு வர்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து வேர்ப் வச்சு வர்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்ப் ப்ளஸ் அட்வெர்ப். ஸோ வேர்ப்க்கும் நமக்கு மீனிங் தெரியும், அட்வெர்ப்க்கும் நமக்கு மீனிங் தெரியும். ஸோ அட்வெர்ப்னா எந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கவர் ஆகுது பாருங்கள், இன், அவுட், ஃபாஸ்ட், பேக், ஓவர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கவர் ஆகுது. உங்களுக்கு அட்வெர்பில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு அட்வெர்ப்ன்றது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நார்மலாக வாஷ் பண்ணுறது, ஃப்ளாஷ் அடிக்கிறது, மேக், ஒரு இதை உருவாக்குறது, இதெல்லாம் வேர்பில் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகிறதான் பாருங்கள், வாஷ் அவுட், ஃப்ளாஷ்பேக், மேக் ஓவர். ஸோ இதெல்லாம் வந்து அட்வெர்பில் வருது. அவுட், பேக், ஓவர், இதெல்லாம் அட்வெர்ப். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன், நவுன் ப்ளஸ் வேர்ப். ஸோ நவுனுக்கும் மீனிங் தெரியும், வேர்ப்க்கும் மீனிங் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நைட், டே, இதெல்லாம் வந்து நவுன். நைட் ஃபால், டே பிரேக், வாட்டர் ஃபால். ஸோ இங்கே வந்து நைட், டே, இதை தான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட், டேன்னு வரும்போது இது என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நைட், டே தான் என்றது நவுன். நெக்ஸ்ட் ஒன், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியும், நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது. வேர்ப்னா ஆக்ஷன்ஸ், ஃப்ரீ டிரைவ், ட்ரை க்ளீன், டீப் ஃப்ரை.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்பில் வருது. நெக்ஸ்ட் ஒன் அட்வெர்ப் ப்ளஸ் வேர்ப். ஸோ ஆல்ரெடி அட்வெர்ப்னா அவுட் இந்த வேர்டெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வில்ன்றது பார்த்திங்கன்னா நவுன், இதே வில்ன்றது என்னன்னா அட்வெர்ப். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்தால் அது வந்து அட்வெர்பாக தான் வருது. இன், அவுட், ஓவர், டவுன், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வெர்பாக இருக்குது. அவுட்ரன், வெல் டிஃபைன்ட், டவுன் கேஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், ரேடியோ ஆக்டிவ், லைட் சென்சிட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், பேல் ப்ளூ, லைட் க்ரீன். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவில் தான் வருது. நெக்ஸ்ட் ஒன் அட்வெர்ப் ப்ளஸ் பார்ட்டிசிபல். ஸோ பார்ட்டிசிபலும் பார்த்திங்கன்னா ஐஎன்சி ஃபார்ம் ஆகி வரும், அதாவது வேர்பில் வந்து ஐஎன்சி ஃபார்ம் ஆகி வரும். ஸோ ஆல்ரெடி இன், அவுட் இதெல்லாம் அட்வெர்ப்னு பார்த்தோம். ஸோ வேர்ப் பார்த்திங்கன்னா கம். ஸோ அவுட் சோர்சிங், இன்கம்மிங். ஸோ இதெல்லாம் டென்த்து புக்கில் கொடுத்துருக்குற காம்பவுண்ட் வேர்ட்ஸ். எயித்து டேர்ம் ஒனில் என்னென்ன காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீனு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன்ஸில் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்கில் கொடுக்குறது தான் மேக்ஸிமம் வருது. ஸோ இதில் இந்த ஃபைவ் வேர்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா லிசன் பண்ணுங்கள். ப்ராட் மைண்டட், ஸ்பெல் பவுண்டு. ஸோ இந்த ஸ்பெல் பவுண்டுன்றதை அடிக்கடி கேட்குறாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபன்னி போன், கீபோர்ட், பிளாக் போர்ட். ஸோ இதில் எல்லாருக்கும் வந்து மறக்கிறது என்னென்னா ஸ்பெல் பவுண்ட் அண்டு ஃபன்னி போன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்னென்னா வாக்கி டாக்கி. அடுத்ததாக லெவன்த்து புக்கில் பேஜ் நம்பர் 157. ஸோ சில புக்கில் பேஜ் நம்பர் வேரி ஆகுது. ஸோ அதில் கவர் ஆகிற காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஏதாவது டூ ஆர் த்ரீ பேஜஸ் தான் வேரி ஆகும். ஸோ நியரஸ்ட்டாக 157 கிட்டே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சதை தான் விட்டுருங்க, தெரியாததை மட்டும் நோட்டில் எடுத்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகெயின் இங்கே நவுன் ப்ளஸ் நவுன் தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நைட், டே இந்த வேர்ட் தான் நவுன் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ட்ரீம் என்ற வேர்டு பார்த்திங்கன்னா அதுவும் நவுன் தான். ட்ரீம் வேர்ல்ட், பெட் டைம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கலர்ஸ் எல்லாம் வந்து சொன்னால் அது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி நேரம் காலம் எல்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நவுனில் தான் வருது. ரேபிட் ஹோல், செஸ்மென், கார்க் ஸ்க்ரூ, சன் டயல். ஸோ நம்ம டயல்னா டயலிங் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து வேர்ப் நினைப்போம். ஸோ இங்கே டயல்ன்றது பார்த்திங்கன்னா நவுன். ஒண்டர்லேண்ட். ஸோ வேறு என்ன வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன், மோட்டார் சைக்கிள், ஹனிபி. ஸோ இதெல்லாம் நார்மல் வேர்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது அந்த சன் டயல் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டைமிங், டைம், ட்ரீம், டே, நைட், இதெல்லாம் நவுனில் தான் வருது. நெக்ஸ்ட் ஒன் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஃப்ரீ, ட்ரை, டீப், ஜென்டில், ஆக்டிவ், சென்சிட்டிவ், கலர்ஸ் இதெல்லாம் வந்தால் அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரிவிஷன் தரது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஸோ ஆல்ரெடி வெல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வெர்ப்னு பார்த்தோம். ஸோ சிக்ன்றது என்னன்னா அட்ஜெக்டிவ். ஸோ ஹென்பெக், நீ டீப். நெக்ஸ்ட் ஒன் நவுன் இன் பாசசிவ் கேஸ் ப்ளஸ் நவுன். ஸோ நவுன் இன் பாசசிவ் கேஸ்னால் என்னென்னா அந்த நவுன் வேர்ட்லேயே பார்த்திங்கன்னா எஸ் சேர்த்து வரும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன், சைல்ட்ஸ் ப்ளே, கிராஃப்ட்ஸ் மேன். ஸோ இங்கே சைல்ட்ஸ் ப்ளே பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நிறைய பேர் வேர்ப் கூட சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நவுன் இன் பாசசிவ் கேஸ் ப்ளஸ் நவுன். நெக்ஸ்ட் ஒன் அட்வெர்ப் ப்ளஸ் நவுன். ஸோ ஆல்ரெடி இன்சைட் பார்த்துட்டோம், அவுட் பேஷண்ட், போஸ்ட் ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் ஒன் வேர்பல் நவுன் இன் ஐஎன்ஜி ப்ளஸ் நவுன், லுக்கிங் கிளாஸ், வாஷிங் மிஷின். நெக்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ க்யூரியஸ் லுக்கிங், குட் லுக்கிங். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஐஎன்ஜி பார்ட்டிசிபல். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம்.
ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஐஎன்ஜி ஷேபி லுக்கிங் ஈஸி கோயிங் நெக்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இடி பார்ட்டிசிபல் ட்ரீமி ஐடு ஸோ ட்ரீம்னா நவுன் வருது ட்ரீமினா அட்ஜெக்டிவ் வருது லாங் லாங் அவைட்டட் நெக்ஸ்ட் ஒன் அட்வர்பியல் ப்ளஸ் டிவர்பல் நவுன் டே ட்ரீம் போட் ரைடு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு ரொம்ப டஃப்னு தான் கேட்குறதில்ல ஸோ இதெல்லாம் நார்மலாக பார்த்துக்கோங்க ஸோ இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு தடவை ரீட் கொடுத்துக்கோங்க வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் புஷ் பட்டன் ட்ரெட்மில் நெக்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப் சேஃப் காட் ஒயிட் வாஷ் ஸோ காட்ன்றது கார்டியன்னா அது வந்து நவுன் வரும் ஸோ காட்ன்றது வேர்ப் நெக்ஸ்ட் ஒன் அட்வர்ப் ப்ளஸ் வேர்ப் ஓவர் த்ரூ அப்செட் ஸோ ஆல்ரெடி ஓவர் அப் இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் எல்லாம் அட்வர்பில் வரும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அசென்ஷியல் நவுன் வித் ER RR டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சயின்ஸ் டீச்சர் நெக்ஸ்ட் ஒன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் ஸோ பிளாக் போர்ட் ப்ளூ பிரிண்ட் ஸோ கலர்ஸ் தான் வந்து அட்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுறோங்க நம்ம என்ன தான் கிராமர் படித்தாலும் ரொம்ப டீப்பாக படித்தாலும் ஒரு சில ஷார்ட்கட் தான் நம்ம அங்கங்கே நோட் பண்ணிக்கணும் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் லைஃப் லாங் ஜெட் பிளாக் நெக்ஸ்ட் ஒன் வேர்ப் ப்ளஸ் நவுன் பாப்கார்ன் க்ரை பேபி நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 12th புக் பேஜ் நம்பர் 125 கவர் ஆகுது ஸோ இது ஒரு சில புக்ஸில் வந்து ரொம்ப பேஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வருது ஸோ இது வந்து டு த லேண்ட் ஆஃப் ஸ்னோ அந்த லெசனில் வருது ஸோ இதில் பார்ப்போம் நவுன் ப்ளஸ் வேர்ப் சன் ப்ளஸ் ஸ்ட்ரைக்ஸ் ஸோ இது வந்து ஈஸி தான் நெக்ஸ்ட்டு நவுன் ப்ளஸ் ஜரன் ஏர் கண்டிஷனிங் நெக்ஸ்ட் ஒன் ஜரன் ப்ளஸ் நவுன் ஸோ டான்சிங் பேர்ட் நெக்ஸ்ட் ஒன் நவுன் ப்ளஸ் நவுன் ஸ்கூல் கேர்ள் நெக்ஸ்ட் ஒன் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ஸோ இதை இந்த வேர்ட் ஆல்ரெடி பார்த்தோம் டியூட்டி ஃப்ரீ ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃப்ரீன்றது அட்ஜெக்டிவ் ஸோ இந்த வேர்ட் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன் அப்ஸ்ட்ரீம் வேறு டவுன் ஸ்ட்ரீம் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரேஸ் காம்பவுண்ட்ஸ் யூஸ்டஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ஸோ குட் ஃபார் நத்திங் லாங் ஃபர்கட்டன் டே டு டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ட்ஸ் ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ட்ஸை இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸாக பிரிக்கிறாங்க குட் ஃபார் நத்திங் ஸோ அப்படின்னா என்னென்னா குட்ன்றது அட்ஜெக்டிவ் ஃபார்ன்றது ப்ரப்போசிஷன் நத்திங்ன்றது நவுன் நெக்ஸ்ட் ஒன் லாங் ஃபர்கட்டன் ஸோ லாங்ன்றது அட்ஜெக்டிவ் ஃபர்கட்டன்ன்றது வேர்ப் நெக்ஸ்ட் ஒன் டே டு டே டேன்றது நவுன் ப்ரப்போசிஷன் டூ அகெயின் டேன்றது நவுன் ஸோ மேக்ஸிமம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதுலேருந்து தான் கேட்பாங்க ஸோ நாங்கள் ப்ரீவியஸாக க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதில் என்னென்ன காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க என்றதை கலெக்ட் பண்ணி சீக்கிரம் கொடுத்துருவோம் தேங்க்யூ